சூடவனுன்ட்டேன். சுற்றிட்டு கண்ணேறு நாவேறு கண்ணை சுட்டு முறை சுட்டு தீக்கண்ணு பாதிக்கண்ணு கொலிக்கண்ணு ஏங்கண்ணு கண்ட கண்ணு முண்டக்கணு எல்லா கற்று படிக்கமில்ல வாங்கமில்ல ரொம்ப கண்ணு கண்ணு திருஷ்டி வந்துட்டு அதனால் சூடன் கொளுத்தி வச்சாதான் நிம்மதி. தலைவரே அந்த சூடத்தை உங்கள் ஜாம மேலே ஏற்றி கொளுத்துங்கம்மா. இட்லி கொட்டையும் துணை. இட்லி கொட்டை துணையா? இந்த பாருங்க என்னது, இட்லி கொட்டை துணையா இட்லியோட கொட்டை துணையா? உங்கள் சாமானை ஏலத்தில் விடுங்க. ஏன் சாமான ஏலத்தில்? அப்படியே உங்கள் ஞாபகம் கலையுங்கள். அதற்கு பின் உங்கள் ஜாமனுக்கு தேவையான சென்று அளவெடுத்து ஒரு மாஸ்க் தைத்து போடு. தலைவர் நீங்கள் அடிக்கடி நான் ஒரு மன்மத குஞ்சு என்று சொல்கிறீர்கள், அந்த குஞ்சை ஒரு காட்டுங்கள் காட்டுங்கள். இல்ல அத காட்டுனா உங்க கண்ணுல பீஸ் போயிரும்ல. காட்டுனா அதோட மவுஸ் போயிரும். தலைவரே தலைவரே உங்க அப்பா கடப்பாறை நலமா? எங்க அப்பா கடப்பாறை நலமா இருக்கு பாத்தீங்களாங்க. அஞ்சு அஞ்சு பத்து உன்னோடது பெரிய சொத்து. ரெண்டு மூணு அஞ்சு ஒன்னு ஆயில இல்ல உங்களுக்கு சரக்கு எப்படிதான் வருது உங்களுக்கு? இல்ல சி சரக்கா வரும் கிக்கு நீங்க போற வாரங்க நக்கி. நக்குங்க அம்பரு எது வேற? எங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு, அது எடுத்து அது என்னது எடுத்தல் எடுத்தல் என்னது முன்னேற்ற கழகம் வெற்றி பெற இந்த கடிதத்தை என்ன முன்னேற்ற ஜாமான் முன்னேற்ற கழகம் ஃபஸ்ட் பிளேஸ் ஜிபி முத்து முதல் பரிசு. இல்லை அதாவது காமெடி பண்ணுற நீங்கள் தான் முதல் பரிசு. ஐயோ அப்படியே சொல்லாங்க உங்களுக்கு சார். யோகி பாபு எல்லாம் உங்களுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இல்லை நீ அதை தெளிவாக சொல்லி மாட்டிவிட்டு நினைக்க. நீ அவங்களுக்குலாம் தம்பி தான் நான், நம்மளுக்கு தலைவரே வடிவேல் சார் தான். வாய் வாய் மயில வேற ஏதோ மயில இருக்கு. கடிதாசி கலர் கடிதாசி என்ன பெருசா தொங்கு? இல்ல பேயில போவான். இல்ல ஏழை இப்படி பண்ணிட்டு கடிதம் சொல்லிவிட்டு இப்படி கக்குசை ஒண்ணு காமிச்சு வச்சிருக்கா, ஒண்ணுக்கு காமிச்சு வச்சிருக்காங்க உண்டு. கூட கக்குஸ் போகுது. இந்த மூதேவி எங்க போகுது பாருங்க நண்பர்களே. யார் நானா? அப்போ உனக்கு வந்து ஒண்ணுக்கு அவசரமா வந்து கெட்டி போட்டு வச்சுக்கல நீ. முக்கிய அறிவிப்பு, இந்த லெட்டரை எழுதியவன் படம் வரைந்தவன் எப்படி இருப்பான் என்று தெரியுமா? உங்க வீட்டிலே வந்து சார்
சூர்யா என்று ஒருவன் உங்களை சுப்பிட்டு லெட்டரை கொடுத்தான். யாரு? ஒரு மாதியா இருப்பானா? அட மூதேவி, உடனே யோசிக்காத,